நல்ல குடும்பம், நல்ல உத்தியோகம், நல்ல பேர், இதெல்லாம் இருக்கிற ஒரு மனுஷன் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு செத்து போயிட்டார். டிஐஜி விஜயகுமார் டிபார்ட்மெண்ட்டில் இவர் மேலே எந்த ஒரு பிளாக் மார்க்குமே இல்லைன்றாங்க. ரொம்ப நல்ல மனுஷனா, ஃபேமிலி பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலான ஒரு ஃபேமிலி. உங்களை என்னைய மாதிரி அப்பா ஒரு ஆர்டினரி பிஏஓ, அம்மா டீச்சரு. இவர் 2003 குரூப் ஒன்று போட்டு டிஎஸ்பியாக செலக்ட் ஆகி அதுக்கப்புறமும் படிச்சிருக்காரு. நினச்சி பாருங்களேன், அவன் போஸ்டிங்க்கு ஒரு பேர் தப்பாக எடுத்துக்கூடாது, ஒரு கான்ஸ்டபுளாக போனால் கூட அதுக்கடுத்து படிக்கிறதெல்லாம் வந்து முடியாது, அப்படியே லைஃப் ஓடிடும். ஆனால் ஒரு டிஎஸ்பியாக இருந்து அதுக்கப்புறம் மேற்கொண்டு படித்து யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி ஐபிஎஸ் ஆகி 2009 ஐபிஎஸ் ஆகி மறுபடியும் நினச்சி பாரு. அப்புறம் அந்த மனுஷன் எவ்வளவு சின்சியராக உழைச்சிருந்துருப்பார், எவ்வளவு தூரம் அந்த காக்கி ட்ரெஸ்ஸை லவ் பண்ணியிருப்பான்ட்டு. அப்படி ஒரு மனுஷன் தன்னைத்தானே காலங்காத்தில் நார்மலாக போயிருக்காப்புல வாக்கிங் வாக்கிங் போயிட்டு திரும்பி வர்றப்போ பக்கத்தில் இருந்த அசிஸ்டண்ட்டை துப்பாக்கியை வாங்கி எதுக்கு அவர் கொடுத்தாருந்துருல துப்பாக்கி, ஆமாம் கேட்டால் கொடுத்தானே ஆனால் அதிகாரி இல்லையா, கொடுத்துருக்காப்புல பட்டுன்னு சுட்டுக்கிட்டு செத்து போயிட்டார். இது வரைக்கும் அந்த மனுஷன் கையாண்ட கேஸு, அதாவது நல்லா பார்த்து இந்த குரூப் 1 இந்த 2, 3, 4 இதில் குளறுபடியெலாம் நடந்துச்சு இல்லையா, அதில் ஆக்ஷன் எடுத்து உடனுக்குடனே அக்யூஸ்டை பிடிச்சவர். சிவசங்கர் பாபா அவரை பிடிச்சி உள்ளே போட்டது இவர் தான். இப்போ ரீசெண்டாக அரும்பாக்கத்தில் ஒரு பேங்க் ராபரி நடந்துச்சு, அதை 40 மணி நேரத்துக்குள்ளே அந்த கேஸ் ஏன் என்ன ஏதுன்னு ஆராய்ஞ்சு உடனே பிடிச்சி உள்ளே போட்டது இந்த மனுஷன். சாத்தான்குளம் கேஸையும் சிபிசிஐடியில் வந்து இருந்தப்போ கண்டுபிடிச்சி அவரும் அந்த கேஸில் இன்வால்வ் ஆகியிருக்கார். இப்படி அவருக்கு ஹேண்டில் பண்ண கேஸ் எல்லாமே ரொம்ப சீரியஸான ஒரு கேஸு. அதே நேரத்தில் அந்த கேஸ் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி சால்வ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சால்வ் பண்ணியிருக்கார். இது ஃபேமிலி பிரச்சனை, ஏன்னா அவர் கல்யாணம் ஆகி இப்போ அப்பா அம்மா ஊரில் இருக்காங்க, கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கு, வீட்லேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. திருதிருப்புன்னு ஒரு மனுஷன் இப்படி, அது எப்படி என்ன காரணமாக இருக்கு, எல்லாம் குழம்பி போயிருக்காங்க. ஏன்னா சில பேர் இது ஒர்க் ப்ரெஷரா, இல்லை பொலிட்டிக்கல் ப்ரெஷரா, இல்லை ஃபேமிலி ப்ரெஷரா. ஆனால் சாதாரண ஒரு மனுஷன், ஒன்றும் தெரியாத ஒரு மனுஷன், சாதாரண ஒரு நார்மல் சராசரி மனுஷன், ஓகே ஃபைன் செத்துடுறான். ஆனால் இந்த மாதிரி சமூகத்தில் ஒரு அந்தஸ்தில் இருக்கிற மனுஷன், சமூக பிரச்சனையில் ஃபேஸ் பண்ணுற மனுஷன், பல பேர் பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுக்குற ஒரு மனுஷன், திருதிருப்புனு, அதாவது ஒருவேளை அவர் ஏதாச்சும் ஒரு கேஸில் மாட்டி இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு தப்பு தண்டா பண்ணி, ஓகே ஃபைன் அது வந்து புரியுது. ஆனால் இவருக்கு அந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஹிஸ்ட்ரியும் கிடையாது, திருதிருப்புன்னு மனுஷன் செத்து போயிட்டாப்புல. நார்மலாக செத்து போயிருந்தால் யாரும் இப்போ எதுவும் யோசிக்க போகிறதில்ல, துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டு சாருன்னா அப்போ உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கும், சம்திங் ஹேப்பன். இது வரைக்கும் வெளியில் தெரியாமல் இருக்கலாம், இல்லை ஒருவேளை வெளியில் தெரிஞ்சிருமோன்ற நினைப்பார்கள். சும்மா ஒரு மனுஷன் சுட்டுக்கிட்டு சாவானா என்ன டிஐஜி? ஸோ இதுவும் வழக்கம் போல் ஏதாவது தெரியுமா தெரியாதான்னு தெரியல, ஒருவேளை அப்படியே காலப்போக்கில் நம்மளும் கடந்து போயிடும். இப்படி ஒரு மனுஷன் இருக்காருன்னு நமக்கு தெரியாது, இனிமேல் இப்படி ஒரு மனுஷன் இருந்தார்னு நமக்கு தெரியாது, கொஞ்ச நாளில் மறந்து போயிடும், அங்கங்கே அப்படியே இருக்கும், அதுக்கப்புறம் அமைதியாகிடுவாங்க. பொதுவாக இந்த மாதிரி விஷயத்துக்கு வெளியில் பேட்டி கொடுப்பாங்க, அவங்கள பார்ப்பாங்க செய்வாங்க, ஆனால் இங்கே எதுவுமே கிடையாது. உள்ளுக்குள்ள எல்லாமே வந்து ஒரு மிஸ்டீரியாகவே சுற்றிக்கிட்டு இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.